நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியில் குடியிருப்பில் இருந்து திடீரென மாயமான ஏழு வயது சிறுமியின் சடலம் ஆற்றில் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த மாநிலத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் விரிவான விசாரணைக்கும் அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது சிறுமி தேவநந்தாவின் உடலில் காயங்கள் உள்ளிட்ட எதுவுமே காணப்படவில்லை எனவும் முதற்கட்ட தகவலும் வெளியாகியுள்ளது வேலைக்கிழமை பகல் மாயமான சிறுமி சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டுள்ளார் குடியிருப்பின் அருகிலேயே உள்ள ஆற்றில் இருந்தும் மீட்கப்பட்டுள்ளார் சிறுமியின் திடீர் மரணம் தொடர்பில் உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் எழுப்பியுள்ளது சிறுமியின் சடலத்தை அவரது உடைகள் எந்த சேதமின்றி காணப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல உடலில் காயங்களும் எதுவும் இல்லை என்றும் முதற்கட்ட பரிசோதனையிலும் கண்டறியப்பட்டுள்ளது உடற்கூறுவுக்காக அம்மாநில தலைநகரான திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பிரதீப் குமார் மற்றும் தன்யா தம்பதியின் இரண்டு பிள்ளைகளில் ஒருவர்தான் மரணமடைந்த தேவனந்தா வியாழக்கிழமை பகல் குடியிருப்பில் இருந்த இவர் திடீரென மாயமாகி உள்ளார் சம்பவம் நடந்தபோது அவரது தாயார் துணி துவைப்பதற்காக குடியிருப்புக்கு வெளியே இருந்துள்ளார் துணி துவைத்து முடித்து குடியிருப்புக்கு திரும்பிய தன்யாவும் அதிர்ச்சிக்கு தன்யாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது உடனடியாக உறவினர்களிடம் தகவல் தெரிவித்த தன்யா அதன் பின்னர்தான் பொதுமக்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து சிறுமியான தேவனந்தாவை தேடியுள்ளார் ஆனால் ஒரு பகல் முழுவதும் தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் தான் வெள்ளிக்கிழமை காலை குடியிருப்பின் அருகாமையில் உள்ள ஆற்றில் மிதந்த நிலையில் சிறுமியான தேவனந்தாவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளன சிறுமியின் சடலத்தை பார்த்த தந்தையான பிரதீப் குமார் அப்படியே நிலைகுலைந்து சரிந்து விழுந்துள்ளார் நாட்டை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைக்காக முதலமைச்சரான பிரணாப் விஜயன் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி